இல்லை அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு குழப்பம் இருக்குது பாருங்கள், இப்போ நடிகர்கள்லாம் வந்து அணை பலகீனமாக இருக்குதுன்னு ஒரு சுட்டுச்செய்தி போட்டே வரும்போது ஐயா பினராயி விஜயனே வந்து சட்டசபையில் பேசுகிறாரு அணையெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது, நீங்கள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னா நடிகர்கள்னு பார்க்க மாட்டோம், நான் நடவடிக்கை எடுப்போம்ட்டு அதை நாங்கள் வரவேற்று நாங்கள் பாராட்டி அறிக்கை கொடுக்குறோம். ஆனால் அதே இது உச்சநீதிமன்றத்தில் வழக்காக போகும்போது அரசே சொல்லுது அணை பலகீனமாக இருக்குது, அப்போ இரட்டை நிலைப்பாடு எடுக்குது பாருங்கள், அது அது சரியா இல்லை. அணை பலகீனமாக இருக்குங்கிறதுக்காக அதை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த இதை நான் வந்து வரவேற்கிறேன், தேவையற்று நமக்குள்ள குழப்பங்கள் தேவையில்லை, அது நம்ம அந்த தொடர்ந்து அந்த நட்புறவை பேணி கொண்டு போவது கொண்டு போகிறது சரிதான். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏபி அணையில் இருக்கிற அந்த மரங்களை வெட்டுவதற்கு 40 வருஷமாக நம்ம போராடுறோம், அந்த நீரை தேக்கி வைக்கிறதுக்கு அது ஒரு இடையூறாக இருக்குது, தூர்வாடுறது. அந்த 4-5 மரங்களை வெட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர மாட்டீங்க, மரத்தை நட்டு நான் வளர்த்துடலாம் வெட்டிட்டா கூட, அதையே தரம் இருக்கிற அப்படி போகிறது தானே, அப்படி அப்படி ஒரு இதை பண்ணி இப்படி வசூலிச்சுக்கிற வேண்டியதான். அப்படி 2 கோடி தான் வருமானத்துக்கு அதிகமாக வச்சுருக்கிறாரா, இல்லை 2 கோடி தான் வச்சுருக்கிறாரா? ஓ கணக்கு இப்படி போகிறதான் போயிட்டு இப்படி ஒரு மிரட்டில் காட்டி பேரம் பேசி வாங்கிக்கிற வேண்டியதான். அவங்க வரும்போது இவங்கக்கிட்ட, இவங்க வரும்போது அவங்கக்கிட்ட. இந்த விளையாட்டு கபடி பாடி போகிற மாதிரி தான், நீங்கள் பாடி வரும்போது நாங்கள் பிடிப்போம், நாங்கள் பாடி வரும்போது நீங்கள் பிடிப்போம். இந்த விளையாட்டை வந்து 50 வருஷமாக நாங்கள் பார்க்குறோம். அம்பி துரைமுருகன் கைதி பண்ணது வந்து ஒரு பேச்சு தான், இப்போ நல்ல ஆத்தாளப்பனுக்கு பிறந்தது அப்படின்னு சொல்கிறார் முதல்வரே வந்து பேசும்போது, ஐயா எடப்பாடியை வந்து நீ நல்ல அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னை கைதி பண்ணிப்பாருன்றார். அந்த பேச்சு இருக்கா இல்லையா சொல்லு, இருக்குல்ல? அப்போ இப்போ நீங்களே சிறைக்கில் போயிடுவீங்களா, இப்போ நீங்கள் நான் பேசுனது தப்பு தான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு நீங்கள் கைதி பண்ணி 4 மாதம் எனக்கு பிணை தராமல் இழுத்தடிச்சு உங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்னென்ன பாடுபடுத்துனாங்க, இந்த மாரிதாஸ் கைதுக்கு நீங்கள் எதையுமே போய் பேசலை, நாளை நல்ல அது வழக்கே இல்லைன்னு குவாஸ் பண்ணி அனுப்பி அழிச்சு அனுப்பிட்டாங்க, அது எப்படி? இப்போ யார் உண்மையான சங்கி? அவமானம், வெக்கப்படணும். அதுக்கு ஒன்றுமே பண்ணலை, போய் எதிர் விவாதம் பண்ணலை, நிற்கலை, பேசவே இல்லை. ஆமாம், அதில் என்ன நீங்கள் என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க, அது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள், பேரளவுக்கான வழக்கம் இல்லையா? ஆனால் நீங்கள் தம்பி துரைமுருகனும் இதே மாதிரி தான் பேசினார், அதை அவதூறு நீங்கள், இதுங்க அவதூறு நீங்கள். நீங்கள் ஒரு அரசு தரப்பு வழக்கில் வழக்கு போய் பாருங்கள், முதல்ல பிணை நாங்கள்லாம் வந்து இந்த வழக்கை அழிச்சு விடுங்கன்னு கேட்போம், ரத்து பண்ணுங்க நீக்குங்கன்னா முதல்ல பிணையை போடியா அப்புறமா பேசும்பாங்க. நீ பிணையே கேட்கலை, அழிச்சு விட்டாங்க, வழக்கே கிடையாது அது, போ நாளே நாளில். அப்போ சரணடைஞ்சிருது, அது வெளிப்படையாக தெரியுதுல்ல, அது போய் பேசினார்.